அடுத்தபடியாக பிளாஸ்மோனியத்துடைய வாழ்க்கை சுழற்சி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வரைக்கும் மலேரியாவில் இருக்கக்கூடிய நான்கு சிற்றினங்களை பற்றி சொன்னோம். இதற்கு அடுத்தபடியாக இதனுடைய வாழ்க்கை சுழற்சி எப்படி நடக்குதுங்கிறத பார்க்கலாம். அந்த நான்கு சிற்றினங்களில் இந்த பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு டைஜெனிக் பாரசைட்டாக இருக்குது. அதாவது இரு விருந்தோம்பிகளை உடைய பாரசைட் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதனுடைய வாழ்க்கை சுழற்சி நிறைவு பெறுவதற்கு இரண்டு நபர்கள் தேவைப்படக்கூடியதாக இருக்குது. அதில் முதலாவதாக இருக்கக்கூடியது என்ன சொன்னால் முதன்மை விருந்தோம்பி அப்படிங்கிறது, அதாவது பிரைமரி ஹோஸ்ட் அப்படிங்கிறது. இங்கே முதன்மை விருந்தோம்பியாக இருக்கிறது யார் அப்படின்னா பென் அனாபிலிஸ் கொசு. அடுத்தபடியாக இவருடைய வாழ்க்கை சுழற்சி போய் முடிகிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை விருந்தோம்பியாக இருக்கிறது யார் அப்படின்னா மனிதன். இப்போ அந்த இரண்டு நிலைகள் இருக்கிறதுனால தான் இது வந்து டைஜெனிக் பாரசைட் அப்படிங்கிறோம். அடுத்தபடியாக இந்த வாழ்க்கை சுழற்சியில் எத்தனை நிலைகள் காணப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா பிளாஸ்மோடியத்துடைய வாழ்க்கை சுழற்சியை பொறுத்த மட்டிலும் மூன்று நிலைகள் காணப்படுது. அது என்னென்ன அப்படின்னா சைசோகோனி, கேமோகோனி மற்றும் ஸ்போரோகோனி அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று நிலைகள் காணப்படக்கூடியதாக இருக்குது. பொதுவாக அந்த மலேரியாவானது எப்படி பரவுது அப்படின்னு பார்த்தோம்னா நோய் தொற்று உடைய ஒரு பென் அனாஃபிலிஸ் கொசு ஒரு மனிதனை போய் கடிக்கும்போது இந்த மலேரியா ஒட்டுண்ணிகள் என்ன செய்யும் அப்படின்னா மனிதனுடைய ரத்த ஓட்டத்துக்குள்ளே நுழையுது. இப்போ எப்படி நுழையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொசு என்ன செய்யுது அப்படின்னா ரத்தத்தை உரியும் போது தன்னுடைய சலைவான்னு சொல்லக்கூடிய உமிழ்நீரோடு சேர்த்து இந்த ஸ்போரோசைட்டுகளையும் மனிதனுடைய உடலில் உட்செலுத்த ஆரம்பிக்குது. அப்படி உட்செலுத்த ஆரம்பிக்கும் போது அது ஸ்போரோசைட்டுகளை உடனடியாக மனிதனுடைய ரத்த ஓட்டத்தில் நுழைஞ்சு அது கொஞ்சம் கொஞ்சமாக கல்லீரல் செல்களை போய் அடையும். அப்படி கல்லீரல் செல்களை போய் அடைஞ்ச உடனே அங்கே ஒரு பாலிலா பல பிளவு முறை நடந்து அது சைசோகோனின்னு சொல்லக்கூடிய பாலிலா பல பிளவு முறையில் அது எண்ணிக்கையில் அதிகமாகி மீரோசைட்டுகளை உற்பத்தி செய்யுது. முதல்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸ்போரோசைட்டுகள்னு சொன்னால் இது என்னவா மாறிடுது அப்படின்னா மீரோசைட்டுகளாக மாறிடுது. இப்போ மீரோசைட்டுகளாக மாறின பிறகு இது என்ன செய்யுது கல்லீரல் செல்லிருந்து வெளியில் வர ஆரம்பிக்குது. வெளியில் வந்த உடனே அந்த மீரோசைட்டுகள் போய் ரத்த சிவப்புணுக்களை தாக்க ஆரம்பிக்குது. அந்த ரத்த சிவப்புணுக்களை தாக்க ஆரம்பிக்கும் போது ஒரு செல்லுடைய ட்ரோபோசைட்டுகளாக இது வளர்ந்து அளவில் பெருசாக மாறுது. அப்படி மாறும் பொழுது அவருடைய மையப்பகுதியில் என்ன இருக்குன்னா ஒரு நுண்குமிழ் உருவாகும். அந்த நுண்குமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக அளவில் பெருசாகி சைட்டோபிளாஸ்டுடைய ஒரு பக்கமாக தள்ளப்படும். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு முத்திரை மோதிர நிலையில் காணப்படும். அதற்கு பிறகு இந்த ட்ரோபோசைட்டுடைய உட்கரு பாலில இனப்பெருக்க முறையில் இன்னும் பிளவுற்று சைசாண்டுகளை உருவாக்கும். சைசாண்டுகள்னாலே அளவில் பெருசாக இருந்தால் தான் சைசாண்டுகள் அப்படிங்கிறோம். இப்போ அந்த பெரிய சைசாண்டுகளில் மஞ்சள் நிறத்துடன் கூடிய ஒரு துகள் காணப்படும் அப்படிங்கிறாங்க. அந்த துகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சஃப்னரின் துகள்கள் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக அந்த சைசாண்டுகள் இன்னும் பிளவுற்று ஒற்றை உட்கருவை உடைய மீரோசோயிட்டுகளை என்ன செய்யும் அப்படின்னா உற்பத்தி செய்ய ஆரம்பிக்குது. அப்படி உற்பத்தி செய்யும்போது இறுதியில் முடிவில் என்ன நடக்குது அப்படின்னா ரத்த சிவப்புணுக்கள் வெடிக்க ஆரம்பிக்குது. வெடித்து இந்த மீரோசோயிட்டுகளையும் அது கூடவே சேர்ந்து ஹீமோசோயின் அப்படிங்கிற நச்சினையும் வெளியிடுது. அப்போ மீரோசோயிட்டுகளையும் நச்சினையும் வெளியிடும் போது ஏன் வந்து ஹீமோசோயின்ங்கிற நச்சை வெளியிடுது அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹீமோகுளோபினை ஃபுல்லாக என்ன செய்யும் அப்படின்னா இந்த ஒட்டுண்ணியானது எடுத்துக்கிட்டு அதுக்கு பதிலாக தேவையில்லாத கழிவாக இருக்கக்கூடிய ஹீமோசோயினை ரத்தத்தில் வெளியிடுறதுனால தான் அந்த ஹீமோசோயின் நச்சு அப்படிங்கிறது வெளிவிடக்கூடியதாக இருக்குது. இந்த மீரோசைட்டுகள் அடுத்தபடியாக என்ன செய்யும் அப்படின்னா நல்ல நிலையில் இருக்கக்கூடிய சிவப்பணுக்களையும் போய் தாக்க ஆரம்பிக்கும். இப்படி ஒவ்வொரு செல்களையாக அது அழிக்க ஆரம்பிச்சுட்டே இருக்கும். முடிவில் ரத்த சிவப்பணுக்கள் வெடித்து சுழற்சி முறையில் காய்ச்சலும் மற்ற அறிகுறிகளும் ஏற்படும். இந்த சுழற்சியானது முடிகிறதுக்கு எவ்வளோ காலம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொரு 48 முதல் 72 மணி நேரத்துக்கு ஒரு முறை இது மீண்டும் மீண்டும் நடக்கக்கூடியதாக இருக்குது. அது 2 நாள்லிருந்து 3 நாளுக்கு இடையில இது நடக்கக்கூடியதாக இருக்குது. இந்த கால அளவு எல்லா சிற்றினத்துக்கும் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னா சொல்ல முடியாது. அது சிற்றினத்திற்கு தகுந்தாற் போல மாறுபடலாம். இது எப்படி மாறுபடுது அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய அட்டவணைகளை பார்க்கலாம். இந்த மீரோசைட்டுகள் இப்படி திடீர்னு வெளிப்படுறதுனால ஆர்பிசிக்கள் என்ன செய்யும் அப்படின்னா தாக்கப்படுதல் தூண்டப்படும். சில நேரங்களில் இந்த மீரோசோயிட்டுகள் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ கேமிட்டோசைட்டுகளாகவும் மேக்ரோ கேமிட்டோசைட்டுகளாகவும் மாறுது. இந்த மைக்ரோ கேமிட்டோசைட்டுகள் மேக்ரோ கேமிட்டோசைட்டுகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கொசுவினுடைய உடலில் நுழையும் போது முறையே மைக்ரோ கேமிட்டோசைட்டுகள் அப்படிங்கிறது ஆணினச்செல்லாகவும் மேக்ரோ கேமிட்டோசைட்டுகள் அப்படிங்கிறது அளவில் பெரிதாக இருக்கக்கூடியது அது பெண்ணினச்செல்லாகவும் வளர்ச்சி அடைகிறது. அது எப்படி வளர்ச்சி அடையுதுங்கிறத அடுத்தபடியாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த பிளாஸ்மோடியத்தை உருவாக்கக்கூடிய அதாவது பிளாஸ்மோடியம்
உருவாக்கக்கூடிய இந்த மலேரியா வகைகள்ல நான்கு வகைகள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். முதலாவதா இருக்கக்கூடியது டெர்ஷியன் அல்லது தீங்கட்ட டெர்ஷியன் அல்லது பைவாக்ஸ் மலேரியான்னு பேரு. இதற்கான நோய் காரணி யாரு அப்படின்னா பிளாஸ்மோடியம் பைவாக்ஸ் இருக்கு. இவருடைய சிவப்புட சுழற்சியினுடைய காலம் எவ்வளவு இருக்குது அப்படின்னா 48 மணி நேரமா இருக்கக்கூடியதா இருக்குது. அடுத்தபடியா இருக்கிறது என்ன அப்படின்னா குவாட்டன் மலேரியான்னு பேரு. இந்த குவாட்டன் மலேரியா அப்படிங்கிறது உருவாக்கக்கூடிய மலேரியாவுக்கு பேரு பிளாஸ்மோடியம் மலேரியாங்கிறது நோய் காரணி 72 மணி நேரம் ஆகலாம். அடுத்தது மைல்டு டெர்ஷியன் மலேரியான்னு சொல்லக்கூடிய மிதமான டெர்ஷியன் மலேரியா, இதனுடைய நோய் காரணி பிளாஸ்மோடியம் ஓவேல்னு பேரு. இதனுடைய கால அளவு 48 மணி நேரம். அடுத்தபடியா இருக்கக்கூடியது வீரியம் மிக்க டெர்ஷியன் அல்லது குவாட்ஷன் மலேரியான்னு பேரு. இது கடைசி இருக்கிறதுக்கு என்ன பேரு அப்படின்னா நோய் காரணி பிளாஸ்மோடியம் ஃபால்சி பேரம்னு பேரு. இதனுடைய கால அளவு 36 மணியிலிருந்து 48 மணி நேரம் இருக்கலாம். அது 36 to 48 மணி நேரம். இந்த நான்கு வகை மலேரியால மிக கொடியது அப்படின்னு பார்த்தோம்னா பிளாஸ்மோடியம் ஃபால்சி பேரம் உண்டாக்கக்கூடியதுதான். ஏன்னா இது அதிகப்படியான இறப்பினை ஏற்படுத்தக்கூடியதா இருக்குது. அடுத்தபடியா பிளாஸ்மோடியத்தினுடைய வாழ்க்கை சுழற்சியில பாலின பெருக்கம் எப்படி நடக்குது அப்படின்னு